நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொத்தை சேர்த்து வைக்கறோமோ இல்லையோ பாவத்தை சேர்த்து வைக்க கூடாதுடா வேற என்ன வேணாலும் சொல்றா என்ன வேணாலும் சொல்லு நான் உனக்கு பண்ணி தரேன்டா நீ எனக்கு முக்கியம்டா புரியுதா டேய் இங்க பாருடா நான் சொல்றேன்லடா இப்போ இந்த இந்த 100 ஏக்கரை நம்ம பிரிச்சு கொடுக்கறோம்லடா அது களைப்பறதடா இருக்கு அது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும் நான் உனக்கு என்ன பண்ணுமோ அது கரெக்ட்டா பண்ணிடுவேன்டா தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருடா யாருக்கு என்ன அந்த 25 ஏக்கரை 25 ஏக்கரா வாங்குன 5 லட்சம் கடனை திருப்பி கொடுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதோ என்ன பண்றது ஒழுங்கா அந்த பிசினஸ் மட்டும் நடந்திருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குமா நீ நல்லானா கோயில் கட்ட அது இதுன்னு பொது காசுல இருந்து லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது கோயில கட்டிறது அது இதுன்னு எல்லா வேலையும் உடனே நிறுத்தி ஆகணும் எதுவா இருந்தாலும் அம்மா வரட்டும் அம்மா வந்தானே பேசி முடிவு எடுத்துக்கலாம் நிறுத்தல அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் சரிடா நான் எதுக்கு சொல்றேனா அத நீ ஓ இவ பேச்ச கேட்டா இப்ப இதையும் பண்ணிட்டு இருக்கானா இவளோட பிளான் என்ன இங்க பாருங்க கோயில் கட்ட கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது மாமாவுக்கு நீங்க யாரை உத்தரவு போடுறதுக்கு அதானே இந்த மாதிரிலாம் பேசாதனே நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு இந்த பாருங்கனே இந்த குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது நல்லது செஞ்சிருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை பண்றதுல முதல்ல ஆளா வந்து நிக்கிற இங்க பாருங்க இந்த வீட்ல இவ்வளவு சொத்து இருந்துச்சா இந்த அளவுக்கு இது பெருகி நிக்குதுன்னா அதுக்கு முத்தரசன் மாமாவோட கரிசனத்தோட சேர்ந்த உழைப்பு தான் காரணம் என்னிக்காச்சும் அதுக்கு துணையா இருந்திருக்கீங்களா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்திருக்கீங்களே தவிர எதையாச்சும் ஒரு நாளாவது போய் பாத்திருப்பீங்களா லோடு ஏத்திருக்காங்கன்னு அங்க வர சொல்லுவாரு அதை விட்டுட்டு பாதிலே எங்கேயாவது போயிடுவீங்க ரைஸ் மில்லுக்கு போங்க அங்க ஏதாவது ஆர்டர் இருக்குன்னு அனுப்பிவிட்டா அங்க போகாம வேற எங்கேயாச்சும் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே வருவீங்க எப்படிதான் எங்கேயாவது வியாபாரத்துக்கு அமிச்சா முடியல உடம்பு சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது உங்க கையில எல்லாம் மொத்த சொத்தையும் கொடுத்திருந்தா குடிச்சே அழிச்சிருப்பீங்க வேண்டா நிறுத்து ரொம்ப பேசாத சொல்லிட்டேன் பேசினா என்ன பண்ணுவீங்க நடந்த உண்மை சொன்னா குத்துதோ நான் என்ன இல்லாத புள்ளாதீமா சொல்லிட்டு இருக்கறா இப்ப கூட என்ன நடக்குது ஜாலியா பகல் போனா ரவுண்ட் அடிச்சிட்டு ஊரே சுத்திட்டு வரீங்க ராத்திரி ஆனா குடிச்சிட்டு தூங்குறீங்க உங்க இஷ்டத்துக்கு தான எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க மாமாவுக்கு உத்தரவு போடுறதுக்குலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதியே கிடையாது தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க ஏய் சரி ஓகே நீ கோவப்படாத நீ சொன்ன மாதிரி சித்தி வரட்டும் எல்லாம் பேசிக்கலாம் எல்லாம் அப்படியே நடக்கும் ஆனால் அந்த கோவிலை கட்டுற விஷயம் மட்டும் வேணான்னு சொல்லாத இது புண்ணியம்டா நல்ல காரியம் ஊரில் இத்தனை பேர் இருக்கும்போது நமக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்துருக்க சந்தோஷம்டா அதை நம்ம பண்ணணும்டா சரி நான் ஒன்று சொல்லட்டுமா இப்போ நாம் கோயில் கட்டுறோம் அதுக்காக நான் செலவெலாம் பண்ணுறேன்ல இப்போ சொத்தை நம்ம பிரிக்கும்போது அதை ஏன் பங்குலேருந்து கழிச்சுப்போம் ஒன்றும் இல்லை சாதாரணமான விஷயம் எதுக்கு நீ டென்ஷனாரு இதனால் உனக்கோ மற்றவங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் வராது அதுக்கு நான் பொறுப்பு ஆனால் கோவிலை கட்டக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது அது தப்பு சரியா சரியாடா சரி இப்போ உனக்கு என்ன அந்த 5 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னல நான் பார்த்துக்கிறேன்டா 5 லட்சம் ரூபா தானே அதுக்கு மேலே ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா நீ தேவையில்லாமல் கடைலாம் போட்டு யோசிச்சுக்காத ஃப்ரீயாக இரு யார் பேச்சு சரியோ அவங்க பேச்சை கேளு சரியா
பிரச்சனைய தீத்திட்டீங்களா? பேசி பேசி கழுத்து அறுக்குறீங்க. ச்சே, கலை தத்தனியும் உன்னால தாண்டி விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். பாத்தீங்களா மருது, ஒரே அநியாயமா இருக்கு. என்ன அநியாயம்? அதான் இப்போதைக்கு அந்த காசு பிரச்சனை முடிஞ்சிச்சுல, நானே இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அது எப்படி மருது உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? கட்டின பொண்டாட்டி மொத்த பேருக்கு முன்னாடி எடுத்தெறிஞ்சு பேசுறா, எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? மத்தவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க, முத்தரசு மாமா உங்க அண்ணன் தானே, நீங்க அவர் அப்படி பேசினதுக்கு அப்படியே கொதிச்சு கொதிச்சு வர உங்க பொண்டாட்டி. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன், 25 ஏக்கர் நிலத்தை முத்தரசு மாமா கலைக்கு எழுதிட்டேன்னு சொல்லியிருக்காரு, அது யாரால வந்த நிலம்? உங்களால தானே? தம்பிங்கிற முறையில நீங்க வேண்டான்னு சொன்னதும் அதை கலைக்கு எழுதி வைக்கிறாரு. அப்போ அவ என்ன பண்ணிருக்கணும்? உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையும் நினைப்பும் மனசுக்குள்ள இருந்திருந்தா நேரா உங்க கிட்ட வந்து, என்னங்க என்னங்க, முத்தரசு மாமா எனக்கு நிலத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்ணட்டும்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும்ல, கரெக்டா? அப்படி எதுவுமே கேட்காம கிடைச்சதுடா இடம்னு அவ பேர்ல எழுதி வாங்கிட்டா. இந்த ஒரு விஷயம் பார்த்தாதா உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு. மருது, இதுக்கப்புறமும் இதை நீங்க விட்டு வைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. நீங்க கலை விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், கண்ட்ரோல் பண்ணலனா தரிகெட்டு ஆடுவானுதான் எனக்கு தோணுது. மருது, நீங்க சொல்றத கேக்குற மாதிரி அவளை மாத்தணும். ஐயோ, இப்ப என்னடனா அது டோட்டலா உல்டாவா நடந்துட்டு இருக்கு. அவ உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறதும் எல்லார் எதிர்க்கையும் அவ கண்ட்ரோல் பண்ண பாக்குறதும் போக போக இது பெரிய பிரச்சனையில தான் முடியும்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். மருது, ரொம்ப கான்பிடண்டா இருக்காதீங்க. மயிலே மயிலே இறகு போடுனா தானா போடுமா? இறகு போடாத மயில சில நேரம் பிடிச்சு பிச்சுதான் எடுக்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னமோ மருது, இதெல்லாம் நீங்க கேவலப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் மனசு கேட்காம நான் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. வரட்டும். தப்பா இருக்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரும் தோடுது. சரியில்லை. என்ன முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, இந்த மருது பையன் இருக்கான்ல, அவன் முரடான், சண்டை போடுவான், கத்துவான். இப்படி தூக்குல தொங்குற மாதிரிலாம் நாடகம் ஆடுறது ரொம்ப புதுசா இருக்கு. இல்ல, அவனுக்கு பணம் வேணும்னா டைரக்டா பணம் வேணும்னு கேட்பான், சண்டை போடுவான், கத்துவான். அதை விட்டு இப்படி நாடகம் ஆட மாட்டான கேவலமா. கோவில வேற இப்ப கட்ட வேணாம் சொல்றான். ஒருவேளை ஸ்வேதா சொல்லிதான் இதையும் பண்றானோ? ஸ்வேதா எதுக்கு கோவில கட்ட வேணாம் சொல்லணும்? அண்ணே, நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, எதுவும் இருக்காதுன்னு.
ஆமா மாமா எனக்கும் அப்படி ஏதும் தோணல இங்க பாரு முத்து மாமா நீ சொல்ற வழக்கே நான் வரேன் அப்படி கோயில் கட்டி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோனா அதுல ஸ்வேதா காக்க என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லல ஐயோ அண்ணி அப்படி எல்லாம் நினைக்காதீங்க அவளுக்கு தான் நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலே பிடிக்காதே அவ ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணிருப்பா அண்ணே யோசிக்கிறது ஒரு வகையில கரெக்ட் தான் இனிமே ஸ்வேதாவ பத்தின கவலையே விடுங்கண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சும்மா நீ வேற நீ வாட்டு கோவத்துல கத்தி கத்தி வச்சிடாத சில விஷயங்கள்லாம் வேற மாதிரிதான் பண்ணும் பாத்துக்கலாம் நான் தான் வந்துட்டேல என்னோட ஸ்டைல்ல ஒரு கவனிப்பு கவனிச்சு விட்டுறேன் இனி நான் பாத்துக்கிறேன் எது இந்த தட்டுல வச்சு ஒன்னு பாப்பீங்களே அந்த மாதிரியா என்ன உங்க எல்லாருக்கும் கிண்டலா போச்சுல சரி விடுங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் சாதிச்சு காட்டுறேன் அப்ப தெரியும் இந்த அழக பையாருன்னு யோ மாம்சே நீ நேர் இரு மாம்சே அண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ண்ணா அவங்க என்ன நோக்கத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்ண்ணா சரிங்களா நடக்கவே நடக்கும் நடக்காது நடக்கவே நடக்காது நடக்கவும் நான் விட மாட்டேன் ஆ வந்துட்டாங்க வாங்க 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 வணக்கம் ஐயா வந்து உட்காருங்க உட்காருங்க வணக்கம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொடுங்க இப்போ கோவில் வேலைய நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிரணும் கண்டிப்பா அதே மாதிரி எல்லாம் என்ன முறையோ அது என்ன ஐதீகமோ அது உங்களுக்கு தான் தெரியும் அதுபடியே பண்ணிடுவோம் ஆனால் பண்ணுறது நல்லா சிறப்பாக நல்லா இருக்கணும் அவ்வளோதான் ஆமாங்க கோயிலுக்கு சிலை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் அம்மன் சிலைன்னு வரும்போது அழகோட மறுவடிவமாக இருக்கணும் முற்காலத்தில் மக்கள் பஞ்சபூதங்களை தான் கடவுளாக கும்பிட்டாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது வடிவமாக உருமாறுச்சு அப்படி வடிவமா உருமாறினதுல மக்கள் மனசுல தங்குற அளவுக்கு அழகோட அந்த சிலை இருந்தா தான் அந்த கோயிலுக்கான சக்தியும் பெருகும் பேரும் நிலைச்சிருக்கும் அது அளவுகளை பொறுத்து இருக்கு நீங்க காமிங்க என்ன மாதிரி பண்ணணும்னு அதுக்கப்புறம் நான் விவரங்களை சொல்றேன் சரிங்க இப்ப மூல விக்கிரகம் வந்து பூஜாரியா கொண்டு வந்ததுதான் அம்மனோட விக்கிரகம் அது களிமண்ணால் செஞ்சது தான் சரிங்களா நம்ம பூஜை ரூமில் தான் இருக்கு நீங்கள் ரோட்டி பார்த்துறீங்களா பார்க்கலாம் ஆ வெளியில ம் சரி முத்து மாமா ஐயா வாங்க ஆ இதுதான் சார் தாயே உன்னோட சிலையை நாங்கள் முழு மனசோட செய்ய போறோம் அந்த சிலை தத்ரூபமா உயிரோட்டத்தோட தெய்வ கடாட்சம் நிரம்பியதா இருக்கணும் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எப்பவும் அருள் பாலிக்கிற நிரந்தர உருவமா அது இருக்கணும் அந்த உயிரோட்டம் நிரம்பின உன்னோட சிலையை செய்யறதுக்கு உன்னோட அருள் வேணும் தாயே நாங்கள் சிலையை செய்ய ஆரம்பிச்சதும் நீயே இறங்கி வந்து உன்னோட சிலையை நல்ல விதமா செய்து முடிக்கணும் தாயே அம்மா இந்த சிலையை போட்டோ எடுத்துக்கலாமா ஆ தாராளமா எடுத்துக்கோங்க இந்த பூவை எடுத்துருங்கம்மா ஆ பண்ணிடலாம்
வரும். வந்துட்டாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. மூல விக்கிரகம் எத்தனை அடியில் இருக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். அதை பொறுத்து தான் கோயிலோட முழு அமைப்பையும் நாம தீர்மானிக்க முடியும். இல்லை, அம்மன் சிலை ஒரு 5 அடியிலேயே அது இருக்கணும். அப்போதான் அது அமைப்பாக இருக்கும் இல்லையா? நிச்சயமா அதுக்கேற்ற மாதிரி கற்பக்கரகம் மற்ற விஷயம் எல்லாம் செய்யணும். புரியுதுங்களா? கோயில் கட்ட தேவையான நிலங்களை முழுமையாக நீங்கள் வாங்கியாச்சா? ஆ, இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நடந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கோபுரம், வாசகோபுரம், மண்டபம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் பெருசாக வேணும் இல்லையா? அதனால் ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே அதை வாங்கி முடிச்சிருங்க. அதை வாங்கி முடிச்சாதான் நமக்கு வேலை பூர்த்தி பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வரைபடத்தையும் தயாரிக்க முடியும். புரியுதுங்க. இல்லை, இப்போ எங்ககிட்ட ஒரு 20 செண்ட் மட்டும்தான் இருக்குது. அது பத்தாது இல்லைங்களா? கொஞ்சம் பெருசாக வேணும். அதுக்காக தான் பக்கத்து நிறத்துக்காரங்கிட்டலாம் பேச சொல்லியிருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அவங்களும் 3 மனசாக கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 ஏக்கராக கிடச்சதுன்னா பிரம்மாண்டமாக பண்ணிடலாம். அதுக்கு தான் ஆசைப்பட்டுருக்கோம். அப்புறம் சிலை செஞ்ச நாள்லேருந்து எனக்கு நீங்கள் 48 நாள் டைம் கொடுக்கணும். ஏன்னா சிலை செஞ்சு 48 நாள் தண்ணியில் வச்சதுக்கு அப்புறம்தான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து கண் திறக்கிறது வழக்கம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க. மோரப்படி பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அது போதும். அதெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக பண்ணித்தரோம். கோயிலோட கட்டமைப்பு பற்றின ஒரு மாதிரி வரைபடத்தை நாம் முதல்ல போட்டுடலாம். கோயில் எந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத நான் ஒரு மாடலா உருவாக்கியிருக்கேன். இத பாருங்க. அம்மனோட சிலை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி கோயில் தான், இதே மாதிரி அம்மன் தான் முத்துமாமா. என்னால அந்த உருவத்தை மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். அதான் வெண்ணிலாவோட கனவுல வந்த மாதிரியே அதே அமைப்புல அம்மனை நீங்க காமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. இதே மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்துருங்க. கண்டிப்பா நடந்துரும். ஒரு கவலையும் வேணாம். இந்த மாதிரி கோயில் அம்மன் சிலைங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் தான் நாம பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆத்தாவா பார்த்து அவளுக்குரிய விஷயங்களை அவளே தீர்மானிச்சுக்குவா. இப்போ இல்லை, நம்ம முழுசா இந்த கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு சுமாரா எத்தனை நாள் ஆகும் நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்தா ஒரு 3 மாசத்துல பண்ணிடலாம். அதே மாதிரி எங்க அடுத்த வேலை என்னன்னா, நீங்க லேப்டாப்ல பார்த்த இந்த டிராயிங்க, கலர்ஃபுல் டிராயிங்க, கோயிலையும் அம்மன் சிலையையும் காமிக்கிறேன். அது உங்களுக்கு திருப்தியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாமே இதே மாதிரி நல்லபடியா நடக்கணும். சீக்கிரமாவே பூமி பூஜையை போட்டு வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கிறேன். சரி முத்துமாமா. சந்தோஷம். இதில் 2 லட்சம் அட்வான்ஸ் இருக்குங்க. நீங்கள் வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சு. சரி, வரோம் நல்லது.